Hi, this is Jennifer. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏபி கிரியேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்ல. ஃபர்ஸ்ட் மீட்லன்னா என்ன நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் மீட்லன்னா ரொம்ப நாள் கழிச்சு அக்ஷயா ஷீ இஸ் பேக் ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ஆக்ட்ரஸ் அண்ட் சிங்கர். சம்மர்ல அக்ஷயா பத்தி சொன்னோம்னா ஷீ இஸ் ரியலி கிவன் அ ஹார்ட் ஒர்க். ஏன்னா அவங்க அவங்க வாய்ஸ், அவங்களோட அந்த ரியாக்ஷன்ஸ், எவ்ரி திங் வாஸ் ஆசம். எடிட்டிங் பார்த்ததுக்கப்புறம் வந்து எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது, இவங்க தானா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இட் வாஸ் சூப்பர். ஸ்ரீராம் அவர் வந்துட்டு மேபி இல் பி அ நெக்ஸ்ட் ஹீரோ. ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ஹாய், திஸ் இஸ் ரங்கா, கொரியோகிராஃபர், சின்ன மாஸ்டரோட சன். ஏபி கிரியேஷன்ஸோடைய ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஃபர்ஸ்ட் மீட்டில் உன்னை பார்த்த ஒருகணம் சாங்கை பாடியிருக்கிறது வந்து அக்ஷயா மேம் அண்ட் நிவாஸ் எஸ்ஆர் ராம் சார். சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க சாங் மியூசிக்கில். காசி சார் என் பிரதரன்லா ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் என்ன நினச்சினோ அது விஷுவல்ஸ், நம்ம யோசிக்கிறத விட அது விஷுவலாக காமிச்சு கொடுத்துருக்குறாரு. முக்கியமாக மிலன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். மிலன் அண்டு மணிமொழியன் இவங்க ரெண்டு பேருமே வந்து இல்லைன்னா, இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பீப்புள் இவங்க இல்லைன்னா இது பாசிபிளே கிடையாது. லிரிக்ஸ் மீனாட்சி சுந்தராம்பல் சார் பண்ணியிருந்தார். லிரிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. அண்டு காஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷயா மேம் அண்ட் ஸ்ரீராம் சார் இவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அக்ஷயா மேமும் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம், ஸ்ரீராம் சார் ஈக்குவலாக அதுக்கு ஈக்குவலாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சாக்லேட் பாய் அலுவ் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவ்லேருந்து இந்த சாங்கை நான் கொண்டு போயிருக்கேன். இப்போ ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பர்சனை பார்க்குறாங்க அப்படின்னா எப்படி போய் அவங்ககிட்ட அவங்களோட லவ் எப்படி போய் ரீச் ஆகும் அப்படின்றது, அது ரீச் ஆகுதோ இல்லையோ அவங்கள வந்து காங்கர் பண்ணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு வெறித்தனம் உள்ள ஒரு கேர்ள், அது ஃபேண்டசி வேர்ல்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் இந்த சாங்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம். எடிட்டிங் பற்றி சொல்லணும், சந்திரகுமார் சார் இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு, இப்போது அப் டு டேட் உள்ள ட்ரெண்டுக்கு எடிட் பண்ணியிருக்காரு. சிஜி சைட்லேயும் சரி, ஐ மீன் வேறு என்ன விஷுவல் சைடில் என்னெல்லாம் பெஸ்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. ஹோப் யூ பீப்புள் வில் என்ஜாய் திஸ் சாங். அண்ட் இந்த சாங்கை வந்து எங்கள் டீம் வழியாக உங்களுக்கு நாங்கள் டெடிக்கேட் பண்ணுறோம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, ஸ்ப்ரெட் லவ். வணக்கம், நான் பாடலாசிரியர் பா மீனாட்சி சுந்தரம். ஃபஸ்ட் மீட்டில் இது ஏபி கிரியேஷன் வழங்கும் ஒரு ஆல்பம். ஃபஸ்ட் மீட்டில்ன்னு சொல்லும்போதே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறக்க முடியாத சம்பவம் இருக்கும். அது முக்கியமாக காதல் சம்பவமாக தான் இருக்கும். அது இந்த ஆல்பத்தில் ஒரு அழகான காதல் பாடலாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அக்ஷயா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், கலாப காதலன் அந்த படத்தில் கலக்கின கலாப காதலி தான் அக்ஷயா. அவங்களுடைய தயாரிப்பில் இந்த பாடல் வெளிவந்திருக்குது. உன்னை பார்த்த ஒருகணம், உலகப்பூக்களின் நறுமணம், இதுக்கு மியூசிக் வந்து நம்ம ராம் அவங்க பண்ணியிருக்காங்க. இசை வந்து எல்லோருடைய மனதை வரக்கூடியதாக இருக்கும். இந்த பாடலும் நிச்சயமாக உங்களுடைய மனதை வரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக காதல் வந்துச்சுனாலே எல்லாரும் சொல்லுவாங்க காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் காதலுக்கு கண்ணு முளைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலாக இருக்கும். மனதும் உடலும் சார்ந்த ஒரு அன்பு மயமான ஒரு வாழ்வியல் தான் காதல். அதை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது தான் மயிற்பீலி கண்கொண்டு காதல் என்னை சாய்த்தது அப்படின்னு ஒரு பெண் சொல்லுத மாதிரி ஒரு உணர்வு அந்த வரிகளில் வந்தது. நம்ம ஒரு மயில் தொகையை பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அதில் ஒரு வட்டமாக ஒரு சின்ன கண் இருக்கும், அந்த கண் தான் காதலுடைய கண்ணாக இருக்கும் அப்படின்ட்டு கருதுனதுனால அந்த வரியை நான் பயன்படுத்தினேன். இந்த பாடலை நிவாஸ் ரகுநாத் அவர்களும் அக்ஷயா அவங்களும் பாடியிருக்காங்க. பாடல் வந்து எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி மனசுக்கு இதமான ஒரு பாடலாக இருக்கும். ஏன்னா இசையோடு குரல் வந்து ரொம்ப முக்கியம், இசைக்கு இணைந்த ஒரு குரலாக இருக்கணும். முதல்ல ஒரு குரல் வந்து மனசை தொடும்போது வரிகளும் இசையும் மனசை எளிதாக தொடரும். இந்த பாடலுடைய இசைக்கு இயந்த குரலாக அவங்க குரல் இருந்தது. இந்த ஆல்பத்துக்கு நடனம் வந்து ரங்கா பண்ணியிருக்காங்க. ஒரு யூத்ஃபுல்லாக ரொம்ப மேனரிசம் மிகுந்த ஒரு அழகான நுட்பமான தன்மையில் இதை பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவு காசி விஸ்வநாதன் சார் ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்பத்துக்கும் அவங்க பண்ணது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. எடிட்டிங் சந்திரகுமார் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எந்த இடத்துலையும் நம்மளுக்கு உறுத்தாத அளவுக்கு அழகியல் நுட்பத்தோடு பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்த ஆல்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஆண்டின் ஒரு சிறந்த ஆல்பமாக இந்த ஆல்பம் இருக்கு என்று நம்புகிறோம். நிச்சயம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ரோபஸ்டே தான், அதை இந்த பாடல் வந்து உணர்த்தும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரியாஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த ஏபி கிரியேஷனில் ஃபஸ்ட்டு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுறோம். நேம் வந்து ஃபஸ்ட்டு மீட்டில். ஸோ அதில் நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்ஸ் டு அக்ஷயா மேம். எல்லாத்துக்கும் லைஃப்பில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கிறது ஒரு பெஸ்ட்டு பார்ட்டாக இருக்கும். இப்போ பிறந்த குழந்தைய ஒரு தாய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறது,
ஒரு டைரக்டர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்கிட்ட ஸ்டோரி சொல்கிறது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டுன்றது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மீட்டுன்ற லவ்வர்ஸ்க்காக ஸ்பெஷலாக இப்போ ஒரு லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பையனோ பொண்ணோ நிறைய பேர் மீட் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சிலரை மீட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட்டில் ஒரு பீட் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண கான்செப்டே இந்த ஃபஸ்ட்டு மீட்டில். இது வந்து அக்ஷயன்றவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கலாப காதலி ஹீரோயின் அக்ஷயா. அவங்க டைரக்ட் பண்ணி அவங்களே பாடி அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஆல் மஸ்ட் வாட்ச் திஸ் சாங் அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ.